ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்புக்காக சொன்ன கதையில் இப்போது பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்ருக்காராம். உண்மையாக ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு ஒரு பர்டிகுலர் டேரக்டர். வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். அசோக் செல்வன் அண்ட் ரித்திகா சிங் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் வெளியான அந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2022 வருஷம் அஸ்வத் மாரிமுத்து ஆக்டர் சிம்புக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதைக்கு நம்ம எஸ்டிஆரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளிவரல. சிம்புக்கு சொன்ன அந்த பர்டிகுலர் கதையில இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி டைரக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சிம்புக்காக எழுதின கதை வேற, இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிற கதை வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் விக்னேஸ்வனோட இயக்கத்தில் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறமா தான் டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்துவோட படத்தில் நடிக்க இருக்காராம் பிரதீப் ரங்கநாதன். ஸோ சிம்புக்கு எழுதின கதையில் இவர் நடிக்கலை, இவருக்காக எழுதப்பட்ட கதையே மொத்தமாக வேற அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.